சேனல். ஸோ இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்டரில் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் தான் இருக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஒரு சூப்பரமான ஒரு ட்ரெயின் ட்ராவல் அங்கே பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி 20 minutes தான் இருக்குது. வாங்க நம்ம இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். மீடி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்டேஷனுக்குள்ளே போய் சொல்கிறேன். கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போக போகிறோம். எந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து காலையில் 6:20 கிளம்புற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் தான் நம்ம சென்னை சென்ட்ரல் வர போக போகிறோம். இன்றைக்கி நம்மளை கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து சென்னை சென்ட்ரல் வர புக் பண்ணக்கூடிய லோக்கோ என்னென்னா WAP 7 30749 ஹீரோ டீசல் லோக்கோ ஷெட்டை சேர்ந்தது. நம்ம ட்ரெயினை பற்றி வச்சுருந்தா இன்ட்ரோ பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 12680 கோயம்புத்தூர் ஜங்ஷன் டு சென்னை சென்ட்ரல் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அண்ட் நம்ம போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா திருப்பூர், ஈரோடு, சேலம், மொரப்பூர், பொம்மிடி, மொரப்பூர், சாம்பல்பட்டி, ஜோலார்பேட்டை ஜங்ஷன், ஆம்பூர், காட்பாடி, அரக்கோணம், பெரம்பூர், சென்னை சென்ட்ரல். ஸோ 6:20 கிளம்பி 7:150 நம்ம சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகும். ஸோ ட்ரெயின் கிளம்புனதே பார்த்திங்கன்னா ஒரு 3 minutes டெல்லியில் தான் கிளம்பிச்சு. 6:23 தான் கிளம்பிச்சு. நம்ம ட்ரெயினோட கோச் கம்போசிஷன் பற்றி பார்த்தோன்னா நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு பின்னாடி வந்து ஒரு SLRT 2 அன்ரூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13 செகண்ட் சீட்டிங் கோச்சஸ், 2 AC சேர் காரு அண்ட் முன்னாடி 2 அன்ரூஸ் ஆகுது, ஒரு ஜென்ரேட்டர் காரு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 அன்ரூஸ் ஆகுது. Thank you.
பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் டிலேயில் நமக்கு திருப்பூர் ரீச் ஆகிருக்கும். நமக்கான அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா ஈரோடு தான். ஒரு 5 மினிட்ஸ் டிலேயில் நம்ம ஈரோ ஜங்ஷன் வந்திருக்கோம். நமக்கான அடுத்த ஆள்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் தான். ஒரு 3 மினிட்ஸ் டிலேயில் நம்ம சேலம் ஜங்ஷன் ரீச் ஆயிருக்கோம். நமக்கான அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா பொம்மிடி தான். ஆன் டைமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொம்மிடி ரீச் ஆகிருக்கோம். நமக்கான அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா மரப்பூர் தான். ஈரோட்டில் வந்து பொங்கல் வாங்கியிருந்தேன். ஸோ பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக இருந்தது. அண்ட் சாம்பார்லேயும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மற்றபடி ஓகே தான். நான் கை தூக்கினது என்ன சீசனில் இருக்குது? பொம்மிடி பொம்மிடியில் திவாகரேங்களா? திவாகரே தெரில. சூப்பராம் பரடே. ஆன் டைமுக்கு நம்ம வந்து மொரப்பூர் வந்திருக்கோம். நம்மளுடைய அடுத்த ஆள்ட்ட பார்த்தீங்கன்னா சாம்பல்பட்டி. மொரப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் கிளம்புன கொஞ்ச நேரத்தில் செயினை புல் பண்ணி ட்ரெயின் ஸ்டாப் ஆகிடுச்சு. என்ன ரீசன்னு போய் பார்த்தா ஒரு ஃபேமிலியில் அவங்களுடைய கிட்ஸ் இறங்கிட்டாங்க. பேரண்ட்ஸ் இறங்குறதுக்குள்ளே ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் பேரண்ட்ஸ் செயினை புல் பண்ணி ட்ரெயினை நிறுத்திட்டாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் டிலேயில் நம்ம சாம்பல்பட்டி ரீச் ஆகிருக்கோம். நமக்கான அடுத்த ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை ஜங்ஷன் தான். ஒரு 15 மினிட்ஸ் டிலேயில் நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கோம். நமக்கான அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா ஆம்பூர் தான். மொரப்பூரில் நான் வந்து ஒரு செயின் புல்லிங் நடந்தது. ஸோ அந்த இதை மட்டும் காமிச்சிருப்பேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மொரப்பூரில் இறங்க வேண்டியவங்க குழந்தை இறங்கிட்டாங்க, பேரண்ட்ஸ் இறங்கலாம். ஸோ அதனால செயின் புல்லிங் நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அங்கே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட டிலே ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் டிலேயில் நம்ம ஆம்பூர் ரீச் ஆகிருக்கோம். நமக்கான அடுத்த ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா காட்பாடி தான். ஒரு 15 மினிட்ஸ் டிலேயில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காட்பாடி ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கோம். நமக்கான அடுத்த ஹால்ட்டு பார்த்திங்கன்னா அரக்கோணம் தான். ஸோ ஆன் டைமுக்கு நம்ம போயிடுவோம். ஸ்லாக் டைம் யூஸ் பண்ணி நம்ம ஆன் டைமுக்கு போயிடுவோம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் டிலேயில் நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு. நமக்கான அடுத்த ஆள்ட்டு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தான். அண்ட் ஜோலார்பேட்டையிலேருந்து ட்ரெயினை பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடில் வந்துட்டு இருக்கு. எல்லாம் 130+ தான் போயிட்டே இருக்கு ஜோலார்பேட்டையிலேருந்து. டெல்லியில் நம்ம பெரம்பூர் ரீச் ஆகிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ட்ரெயினுக்கான லாஸ்ட் இன்டர்மீடியட் ஆகிட்டு. இறங்கிட்டான் நீ அரக்கோணம். இல்லை அரக்கோணம்ல இறங்கிட்டான்.
ஹாய் காய்ஸ், ரீச் சென்னை காய்ஸ். டேய் கூலி இருக்காங்க, பேட்டரி கூலி. ஸோ பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வச்சு நம்மளால் என்கார்டு கொடுக்க முடியல. ஸோ அதனால் வீட்டில் வச்சு நான் என்கார்டு தரேன். அண்ட் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின், செம்மையான ஒரு ட்ரெயின் ஜேர்னி தான் இது. இது மஸ்ட் ட்ரையான ஒரு ட்ரெயின் தான். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுடைய டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 189 ருபீஸ் ஆச்சு. 11 ருபீஸ் யூபிஐ சார்ஜஸ் வச்சுட்டு மொத்தம் 200 ஆச்சு. அண்ட் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போன ஒரு முக்கியமான ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கொலீக் மேரேஜ்க்கு தான் போயிருந்தோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உடுமலைப்பேட்டில் தான் மேரேஜ். ஸோ கோவை எக்ஸ்பிரஸில் சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பூர் வர போயிட்டு அங்கேருந்து உடுமலைப்பேட் போயிருந்தோம். ஸோ திரும்ப அங்கேருந்து பிளாக் தண்டர் போயிட்டு தான் நம்ம கோயம்புத்தூர் வந்திருந்தோம். ஸோ இந்த கோவை எக்ஸ்பிரஸ் பிளாகு, உடுமலைப்பேட் போனது, பிளாக் தண்டர் போனதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அண்ட் ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.